அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் அப்பியர் ஆகும். இந்த பேக்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது பப்பாயா. இந்த பப்பாளி பழத்தை பற்றி சொல்லணும்னா இதில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. ஃபேஸ் பேக்லாம் வந்து ரெண்டாவது விஷயம்தான், இன்டேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிட்டாவே நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவிங்காக இருக்கும். ஸோ ஃபேஸ் பேக்குக்கு மட்டும் இந்த பப்பாயாவை யூஸ் பண்ணாமல் இன்டேக்காகவும் இதை எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்லி வந்து 2 times ஆதி இந்த பப்பாயாவை சாப்பிட்டு வாங்க. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ளோவிங்காக பிரைட்டாக ஆகும். இந்த பப்பாயா வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வெறும் பப்பாயாவை மட்டும் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் கம்மியாயிடும். இந்த பப்பாயா வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் க்ளோவிங்காகவும் இருக்கும். இந்த பேக்குக்கு வந்து நல்ல ரைப் பப்பாயாவை எடுத்துக்கோங்க. ஒரு 2 spoon அளவுக்கு இந்த பப்பாயா எடுத்துக்கிட்டா போதும். நம்ம ஸ்பூனை வச்சு நம்ம மசிச்சோம்னாவே நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடும். ஸோ மிக்சிலெல்லாம் போட்டு அரைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அடுத்து நம்ம ஃபேஸ் பேக்குக்கு எடுத்துக்க போகிறது லெமன். இந்த லெமனில் வந்து விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ளீச்சிங் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆக இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பேக்குக்கு வந்து 1/2 tablespoon லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. மசிச்ச பப்பாயா கூட இந்த லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டும் வந்து ஒன்றா ஆகணும். ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 1-20 minutes வச்சுருந்து அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. வீக்லி 2 times மட்டும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்டன் ஆகிறது உங்களுக்கே தெரியும். பட் இன்டேக்கும் ரொம்ப அவசியம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் நிஷாந்தினி. பை பை.